தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செல்வகுமார் வெதர் .com இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 பிப்ரவரி 12 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் சுமத்ரா தீவருகே காற்று சுழற்சி நீடிக்கிறது. உயரழுத்தம் தமிழ்நாட்டின் கடலோரம் தொடங்கி மேற்கு வங்க கடலோரம் வரைக்கும் வலுவான உயரழுத்தம் நீடிக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் மூடுபனி வலுவாக காணப்படுகிறது. தொடர்ந்து மூடுபனி தான். நேற்றைக்கு ஒரு நாள் மற்றும் சற்று தீவிரம் குறைந்திருந்த மூடுபனி இன்று மிக அதிகமாக காணப்படுகிறது. கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே இந்த மூடுபனியானது தொடர்ந்து எல்லா நாட்களும் இருந்து கொண்டுதான் இருக்கும். முன்பெல்லாம் மூடுபனி ஒரு நாள் வந்தால் அடுத்த நாள் வராது, ஆனால் இப்பொழுது மூடுபனி நாளை குறிக்கும் வகையில் மூடுபனி என்பது தொடர்ச்சியாக இம்மாத இறுதி வரைக்கும் கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதில் 2-3 நாட்கள் மூடுபனி குறைவாக இருக்கும், ஆனால் மேகமூட்டம் கூடுதலாக இருக்கும். அந்த நாட்கள் தற்பொழுது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் சுமத்ரா தீவருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியானது மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு தெற்கே நிலநடுக்கோட்டை ஒட்டி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய 18 தேதிக்கு பிறகு பிப்ரவரி 19, 20, 21 தேதிகளில் 18 தேதி பிற்பகலுக்கு பிறகு இலங்கைக்கு தெற்கே வரும்பொழுது கிழக்கு காற்றை கொண்டு வரும். கிழக்கு காற்றின் காரணமாக உயரழுத்தம் சற்று வடக்கு நோக்கி இடம்பெயரும். இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள், அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் கிழக்கு காற்று நுழைய கருமேகம் மிகுதியாக சூழும். வரக்கூடிய 18, 19, 20, 21 தேதிகளில் மூடுபனி விலகும் பொழுது கருமேகம் அதிகமாக இருக்கும். பிறகு காலைக்கு பிறகு ஆங்காங்கே, காலைக்கு பிறகுன்னு சொல்வதை விட காலை ஒரு 9 மணிக்கு பிறகு வரக்கூடிய 18, 19, 20, 21 தேதிகளில் ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து தூறல் துளி விழலாம். டெல்டா மாவட்டங்களுக்கு தூறல் துளிக்கு வாய்ப்பு. அது ஒரு சில இடங்களில் நனைக்கும் மழையாக கூட இருக்கலாம். வரக்கூடிய 19-20 தேதிகளில் நனைக்கும் மழைக்கு கூடுதல் வாய்ப்பாக தெரிகிறது. டெல்டா மாவட்டங்களின் நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம் கூட கொஞ்சம் குறைவு வாய்ப்பு, அதுக்கு கூட தூறல் வாய்ப்பு தெரிகிறது. 19, 20, 21 தேதிகளில் கண்டிப்பாக 19 தேதி கூடுதல் வாய்ப்பு. வாய்ப்பு 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 உறுதியாக என்ன அறிக்கல. ஏற்கனவே மேகமூட்டம் சொல்லியிருந்தோம், தூறல் துளி விடும் என்று சொல்லியிருந்தோம். இன்றைக்கு நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு என்று அறிவித்திருக்கிறோம். அப்போ வானிலை அறிக்கையில் தொடர்ந்து இணைந்திருக்கணும். உங்களை நான் அச்சப்படுத்தவும் இல்லை, அதே நேரத்தில் மழை என்று சொல்லி உங்களை அறுவடைக்கு, அதாவது அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தவும் அச்சமாக இருக்கிறது. ஆனால் வானிலையை வாய்ப்பை அறிவித்துத்தான் ஆக வேண்டும். பொதுவே அந்த வாய்ப்பு என்பது லேசான மழையாக கூட மாறலாம், அல்லது அது மழை இல்லாமல் வெறும் மேகமூட்டத்தை கொடுத்து விட்டு கூட போகலாம். ஆனால் நாம் இருப்பதை வாய்ப்பை அமையப்போகின்ற ஒரு எதிர்பார்ப்பை அறிவித்தால் உங்களுக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு அறுவடை பணிகளையும் பிற பணிகளையும் செய்வதற்கு வசதியாக இருக்கும் என்பதனால் இந்த வாய்ப்பையும் அறிவிக்கிறேன். ஆகவே அச்சப்பட வேண்டாம். ஆகவே வரக்கூடிய 19, 20, 21 இந்த 3 நாட்கள் டெல்டா மாவட்டங்கள் கருமேகம் சூழ்ந்திருப்பது உறுதி. ஆங்காங்கே தூறல் துளிகள், கருமேகத்துக்கு இடையே தூறல் துளிகள் விடலாம். ஒரு சில இடங்களில் தூறல் என்பது நனைக்கும் மழையாக கூட மாறலாம் வரக்கூடிய 19, 20, 21 தேதிகளில். அது மயிலாடுதுறை மாவட்டம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டம் வரைக்கும் கூட எட்டி பிடிக்கும். நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரப் பகுதிக்கு நனைக்கும் மழை வாய்ப்பு கூடுதல் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக வேதாரண்யம் மற்றும் முத்துப்பேட்டை பகுதிக்கு
கூடுதல் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். 19, 20, 21 தேதிகளில் நனைக்கும் மழைக்கு கூடுதல் வாய்ப்பு, கூடுதல் வாய்ப்பு, கூடுதல் மழை சொல்லலை, மழைக்கு சாதக சூழல் கூடுதலாக தெரிகிறது என்கின்ற ஒரு வார்த்தையை நான் இதில் இணைக்கிறேன். அதே போல் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த கடலோர பகுதிகள்லையும் ராமேஸ்வரம் பகுதியில் கண்டிப்பாக நனைக்கும் மழை உறுதி. புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி கடலோர ராதாபுரம் பகுதி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட பகுதியிலையும் நனைக்கும் மழை வாய்ப்பு கூடுதல் தெரிகிறது. கூடுதல் வாய்ப்பு, கூடுதல் வாய்ப்பு. ஆக எங்கெங்கெல்லாம் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது நனைக்கும் மழைக்கு, நனைக்கும் மழை, நனைக்கும் மழை டெல்டா மாவட்டங்கள் தெற்கு பகுதி மற்றும் தென் கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதி நனைக்கும் மழை வாய்ப்பு. 19 பிப்ரவரி இன்றைக்கு தேதி 12, இன்னும் 7 நாட்கள் இருக்கிறது. அந்த நனைக்கும் மழை தான், அதுவும் வாய்ப்பாகத்தான் இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள். வானிலை அறிக்கையை கவனிக்காமல் அறுவடை செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக ஒரு மழை இருக்கிறது என்று லேசாக சொல்லும் பொழுது கண்ணில் பட்டால் வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வார்கள். வானிலையை யாரும் கேட்பதில்லை, வேதனைக்குரியதாக இருக்கிறது, பார்ப்பதில்லை, கேட்பதில்லை, விவசாயம் மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் வரக்கூடிய நனைக்கும் மழை லேசான மழையாக கூட மாற வாய்ப்பு இருக்கிறது என்பதனால தொடர்ந்து வானிலை அறிக்கையோட இணைந்திருக்கணும். அந்த லேசான மழை இல்லாமல் கூட, நனைக்கும் மழை இல்லாமல் கூட மேகமூட்டம் தூரலோ கூட போகலாம், இதையும் நான் அறிவிக்கிறேன். ஆனால் எங்கேயோ இருக்கக்கூடிய சுழற்சி, அது எங்கோ போக போகிற சுழற்சி, அது உலகத்தின் காற்றை நாம் கட்டுப்படுத்த முடியாது. எங்கிருந்தோ வந்து அது லேசான மழைப்பொழிவை, நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கலாம், அல்லது கொடுக்காமல் கூட தெற்கிலே சற்று தெற்காக விலகி சென்றால் அந்த மழையும் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் கொடுத்து விட்டு போகலாம். அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலக வானிலையை, உலக காற்றை, உங்களுடைய திசையை பார்த்தால் புரியும் நாம் கணிப்பது எவ்வளவு கடினம் என்று. ஆகவே ஏதோ இந்த உலகத்தில் நாம் ஒரு துளி, அந்த துளியில் ஒதுக்கிவிட்டு கூட போகலாம், ஆனால் அது ஒதுக்காமல் முன்னேறி கூட நனைக்கும் மழை லேசான மழையாக கூட மாறலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து அப்டேட் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வேண்டும். ஆக 19, 20, 21 தேதிகளில் நனைக்கும் மழை வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களில் இருக்குது, தென் மாவட்டங்களில் இருக்குது. தென் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி இடைப்பட்ட மாஞ்சோலை, ஊத்து மற்றும் நலுமூக்கு பகுதிகள், இந்த மேலும் திருநெல்வேலி மாவட்டம் கேரள எல்லையோர பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு மலைப்பகுதிகள், இங்கேயும் நனைக்கும் மழைக்கு வாய்ப்புண்டு. லேசர மழைக்க கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது மாஞ்சோலை போன்ற பகுதிகளுக்கு. 19, 20, 21 பிப்ரவரி 19, 20, 21 இன்னும் 7 நாள் இருக்குது. ஆகவே தொடர்ந்து 19ஆம் தேதி வானிலை மாறுதல் என்ன, மழை எப்படி இருக்கிறது, மழை கொடுக்குமா, இதெல்லாம் அறிந்திருந்து நீங்கள் அறுவடையை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக அந்த மழைக்கு பிறகு, அந்த வானிலை மாற்றத்திற்கு பிறகு, அந்த மழை வானிலை மாற்றமே இருந்தாலும் அதிகாலையில் மூடுபனி கண்டிப்பாக இருக்கும். மூடுபனி என்பது எல்லா நாட்களுமே உண்டு. மூடுபனி விலகிய பிறகுதான் அந்த கருமேகமும் தெரியும். அந்த கருமேகத்திலிருந்து மழை பொழிவாக, நனைக்கும் மழையாக, தூறல் மழையாக அந்த 19ஆம் தேதி இருந்தாலும் மூடுபனி இருக்கும் அதிகாலை நேரத்தில். ஆக வரக்கூடிய நாட்கள் எல்லா நாளுமே மூடுபனி உண்டு. இந்த மாத இறுதியில் ஒரு நாள் நனைக்கும் மழை வாய்ப்பு இருக்கும், 27, 28 தேதிகளில். அடுத்தபடியாக பிப்ரவரி 28 பிறகு மார்ச் முதல் வாரத்தில் ஒரு நாள் தூறல் மழைக்கு வாய்ப்பு இருக்கு. மார்ச் 15 தேதியில் ஒரு நல்ல மழை வாய்ப்பு தெரியுது, மார்ச் 15 இருந்து 20 ஆகவே அது ஆய்வு இருக்கிறது, தொடர்ந்து ஆய்வில் தான் இருக்குது. இது தொடர்ந்து அறிவித்து வரணும். ஏன்னா நீங்கள் வானிலை அறிக்கையை இணைந்திருக்க வேண்டும். திடீரென்று கருமேகம் சூழ்ந்த பிறகு, மழை வந்த பிறகு அந்த நேரத்தில் போய் முன்னெச்சரிக்கை எடுப்பது, அறுவடை செய்வது இதெல்லாம் இயலாத காரியம். தயவு செய்து வானிலை கூட இணைந்திருங்க. வானிலை மாறுதலை அறிந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக கோடை வெயில் அதிகம் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கோடை மழை முதல்ல உள் மாவட்டங்களில் தான் கோடை மழை எப்பொழுதுமே பெய்யும் அதிகமாக. உள் மாவட்டங்கள் பிறகுதான், அவ்வப்பொழுது தான் கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு வழித்தடத்தில் வந்து கடலில் இறங்கும். அதுக்கு நிகழ்வு அருகில் வந்தால் கூடுதல் மழைப்பொழிவு கிடைக்கும். மே மாதத்தில், ஏப்ரல் மாதத்தில் அவ்வப்பொழுது மழைப்பொழிவு கிடைக்கும் கடலோர மாவட்டங்களுக்கும். ஆனால் உள் மாவட்டங்களில் தினசரி மழைப்பொழிவு உண்டு. ஒதுக்கி 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 ஆங்காங்கே கோடை மழை இருக்கும். கோடையில் வெயில் அதிகமாக இருக்கும். எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் வெயிலும், எங்கே வெயில் அதிகமாக இருக்கிறதோ அங்கே தான் கோடை மழையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆக கோடை மழையும் அதிகம், கோடை வெயிலும் அதிகம் இந்த ஆண்டு.
அதிகம்னாக்க சராசரிக்கு கூடுதல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது வெள்ளப்பெருக்குன்னு நினைச்சிக்காதீங்க, சராசரிக்கு கூடுதல். எப்பொழுதும் பெய்யும் மழைக்கு கூடுதல் மழை. அதே போல் தென்மேற்கு பருவமழை மே மாத இறுதி நாட்களில் ஜூன் 3ஆம் தேதிக்குள் தொடங்கும். தென்மேற்கு பருவமழையா கோடை மழையா என்று தெரியாத அளவுக்கு கோடை மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுதே அப்படியே பருவமழையும் தொடங்கும். ஆகவே பருவமழையும் சிறப்பாக இருக்கிறது. நீண்டகால வானிலை கேட்டு பயன்பெறுங்கள், ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் அறிவிக்கிறேன், 19, 20, 21 வானிலை மாற்றம் எப்படி, மழையா நனைக்கும் மழையா அல்லது தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளுக்கு மட்டுமா அல்லது இலங்கைக்கு மட்டுமா, கருமேகம் உறுதி, தூறல் வாய்ப்பு, நனைக்கும் மழைக்கும் வாய்ப்பு தெரிகிறது, லேசான மழையாக மாறலாம். இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் அது 3 நாள் மட்டும்தான், அவ்வப்பொழுது மட்டும்தான் அந்த நனைக்கும் மழையும். 20ஆம் தேதிக்கு 21ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் தெளிவான வானம், அறுவடைக்கு வெயில், நல்ல வெயில் இருக்கும். இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன், திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நன்றி.